வெல்கம் டு ப்ரீத்தி பேரடைஸ் கிச்சன். வாங்க சமைக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க. ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக பண்ணி முடிச்சிடலாம். பிகினர்ஸ்க்கெலாம் கண்டிப்பாக வந்து ஈஸியாக இருக்கும். எப்பயுமே பார்த்தீங்கன்னா பருப்பு சாம்பார் சாதத்துக்கு உருளைக்கிழங்கு ஃப்ரை தான் ரொம்ப சூப்பரான காம்பினேஷன். இப்போ வாங்க எப்படி செய்யலான்ட்டு பார்த்தரலாம். என்னோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு மூணு ஆப்ஷன் காமிக்கும், அதில் ஆல்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. என்னோடய அப்டேட் வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு குக்கர் வந்து அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா வந்துட்டு நான் ரெண்டு பேருக்கு செய்கிறதுனால பருப்பு வந்து துவரம் பருப்பு ரெண்டு கை அளவு வந்து நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு எத்தனை பேருக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டு கை அளவு பருப்பு போட்டிருக்கேன். சீரகம் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் அதில் ஆட் பண்ணிட்டேன். இப்போது பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு பார்த்தீங்கன்னா இப்போவே ஆட் பண்ணிட்டேன். குக்கரில் வச்சு வேக விடும்போது வந்து பூண்டு எல்லா இடத்துக்கும் போயிடும். ஸோ வந்து கிட்ஸ் எல்லாம் வந்து பூண்டு சேர்த்து சாப்பிடுங்க அப்படின்னா சாப்பிட மாட்டாங்க. ஸோ வந்து பருப்பு வேகும் போதே போட்டுட்டோம்னா அது எல்லா இடத்துக்கும் போயிடும். ஸோ அவங்களுக்கு தெரியாது அது. இப்போ நெக்ஸ்ட் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் மூணு தக்காளி எடுத்திருக்கேன். சின்ன சின்ன தக்காளி தான். ரெண்டு பேருக்கும் மூணு தக்காளி போட்டுக்கலாம். நம்மளுக்கு வந்து பருப்பு வேகிறதுக்கு வந்து தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி நிறையா விடாதீங்க. பருப்புக்கு மேலே கொஞ்சம் தண்ணி நின்னா போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். நிறைய தண்ணி வச்சிங்க அப்படின்னா பருப்பு வைக்கிறதுனால வந்து குக்கர் ஃபுல்லாக தண்ணி அடிச்சிடும். ஸோ வந்து பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிக்கோங்க. மஞ்சள்தூள் பார்த்தீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அப்புறம் சாம்பார் தூள் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போடுறேன். அவ்வளோதான். உப்பு மட்டும் இப்போ போட வேண்டாம். உப்பு போட்டோம் அப்படின்னா வந்துட்டு பருப்பு வந்து வேகாது. ஸோ வந்து எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கர் லிட்டை நம்ம இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். பருப்புக்கு நல்லா வந்து ஒரு நாலஞ்சு விசில் விட்டிங்கன்னா பருப்பு நல்லா வந்து வெந்துடும். இப்போ பாருங்கள், குக்கர் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் இந்த அடுப்புக்கு வந்து மாற்றிட்டேன். இந்த அடுப்பில் வந்துட்டு நம்ம இப்போது குழம்பு தாளிக்கிறதுக்கு வெங்காயம் வணக்கி முருங்கைக்காய் வேக வைக்கிறதுக்காக நான் தனியாக வந்து ஒரு கடாய் வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், நான் கடாயில் வந்துட்டு ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ வந்து இதில் கடுகு போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்க்குறேன். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு வந்து கடைசி கடுகு வந்து வெடித்து முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அப்போ தான் வந்து கடுகு நல்லா பொரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ஆனியனை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் போட்டதும் கருவேப்பிலை போட்டுக்கலாம். லைட் கோல்டன் கலரில் வரும் ஆனியனும். இந்த பக்கம் விசில் வந்துட்டுருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஆனியன் வந்து லைட் கோல்டன் கலரில் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஆக்சுவலி வந்து குக்கரில் வந்து பூண்டும் சீரகமும் போட பிடிக்காதவங்க இந்த ஆனியன் வணங்குது இல்லையா, அந்த டைம்லே வந்து பூண்டு வந்து போட்டுக்கலாம். பூண்டும் சீரகமும் அது வந்து கொஞ்சம் தனி டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நம்ம சிம்பிளாக உடனே செய்கிறதுக்கான ஐடியா தான் நான் வந்து இந்த மாதிரி குக்கரில் வச்சு பண்ணுறதுக்கு அதெல்லாம் ஆட் பண்ணி சொல்லியிருக்கேன். குக்கர் எடுத்து வச்சுருக்கேன். முருங்கைக்காய் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு டூ மினிட்ஸ் ஆயிலில் ஃப்ரை ஆகட்டும். ஸோ காய் போட்டு ஒரு டூ மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ தண்ணி விட்டு முருங்கைக்காய் வேகிறதுக்கு வந்து தண்ணி விட்டுக்கலாம். இப்போ முருங்கைக்காய் நம்ம பண்ணுறதுனால தான் வந்துட்டு நான் தனியாக தாளிச்சு அந்த மாதிரி வந்து தனியாக ஒரு கடாயில் தாளிக்கிறோம். இல்லை அப்படின்னா வந்துட்டு நம்ம முள்ளங்கி கத்திரிக்காய் அதெல்லாம் வந்துட்டு குக்கர்லே இதே மாதிரி தாளிச்சு நம்ம பண்ணிடலாம். அது தனியாக நான் வந்து உங்களுக்கு ஒரு ரெசிபி போடுறேன். ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு அப்புறம் ஸ்கூல் டைமில் பண்ணுறவங்களுக்கு ஈஸியாக வந்து குக்கர்லேயே சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக ஒரு நாள் போடுறேன். இது வந்து தனியாக முருங்கைக்காய் சாம்பார் செய்கிறதுக்காக பிகினர்ஸ்க்கெலாம் ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக காமிச்சிருக்கேன். இப்போ காய் வந்து ஒரு டென் மினிட்ஸ்க்கு நல்லா வேகட்டும். மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், பருப்பு வந்து விசில்லாம் எடுத்துட்டேன். ரெடியாக இருக்குது. இந்த பக்கம் நம்ம காய் வந்து நல்லா வெந்துட்டுருக்கு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ரைஸ் வந்து குக்கரில் வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், காய் நல்லா வெந்துருச்சு. இந்த பருப்பு வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், பருப்பு வந்து எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணியாச்சு.
நம்ம சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த சாம்பாருக்கு தேவையான salt ஆட் பண்ணிக்கலாம். கல்லுப்பு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்றேன். லாஸ்டா வந்துட்டு புளி தண்ணி வந்து விட்டுக்கலாம். 4 ஸ்பூனுக்கு மேல வந்து பருப்பு குழம்புக்கு வந்து புளி வேண்டாம். அப்புறம் பாத்தீங்கனா வந்து புளி குழம்பு மாதிரி ஆயிடும். இப்போ பாருங்க கரெக்ட்டா போயிடுச்சு. இப்போ புளி விட்டதும் ஒரு 5 minutes வந்து நல்லா வந்து கொதிக்கட்டும். இப்போ பாருங்க இந்த பக்கம் பாத்தீங்கனா ரைஸ் வெச்சி ஆஃப் பண்ணிட்டேன் இந்த அடுப்புல. இங்க வந்து பாத்தீங்கனா புளி தண்ணி விட்டுட்டு நம்ம வந்து குழம்பு வந்து கொதிச்சிட்டு இருக்கு. இது 5 minutes கொதிக்கட்டும். இந்த பக்கம் பாத்தீங்கனா வந்து சின்னதா வந்து ஒரு கடாய் வச்சிருக்கேன். இதுல வந்து நம்ம உருளைக்கிழங்கு வந்து ஃப்ரை பண்ணிக்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பாருங்க கடாயில வந்துட்டு நல்லா வந்து ஒரு 6 ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் எண்ணெய் விட்டுருக்கேன். உருளைக்கிழங்கு ஃப்ரை மாதிரி பண்றதுனால எண்ணெய் கொஞ்சம் வந்து ஒரு 2 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன். இப்போ வந்து ஆயில் விட்டதும் டைரக்டா வந்துட்டு நம்ம இந்த மாதிரி பாருங்க நான் இப்படி கட் பண்ணி வச்சிருக்கேன். நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்லாம் பண்ணுவோம்ல அதே மாதிரி வந்து உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை வந்து நம்ம இப்போ டைரக்டா ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணணும்னா உருளைக்கிழங்கு வந்து ஆயிலில் போட்டதும் கீழே ஒட்டாமல் இருக்கிறதுக்கு உடனே வந்து இதில் மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு வந்துட்டு மிளகாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். நான் காஷ்மீரி மிளகாத்தூள் தான் ஆட் பண்ணுறேன். கலருக்கு நல்லாயிருக்கும். உங்ககிட்ட வெறும் மிளகாத்தூள் வந்து நார்மலாக இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் தனியா தூள் பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. இப்போ பாருங்க இந்த மாதிரி மசாலா போட்டுட்டோம்னா உடனே உருளைக்கிழங்கு வந்து கீழே வந்து எந்த கடாயிலுமே வந்து ஒட்டாது. ஸோ வந்து ஒட்டாமல் உங்களுக்கு சூப்பராக வரும். அதனால தான் வந்து உருளைக்கிழங்கு போட்டோடனே மசாலா வந்து ஆட் பண்ணிடணும். கொஞ்சம் கூட லேட் பண்ணாதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு வெறும் மிளகாத்தூள் தனியாத்தூள் சால்ட் இது மட்டும் போட்டாவே இந்த ஃப்ரைக்கு வந்து நல்லாயிருக்கும். கொஞ்சம் நான்வெஜ் டேஸ்ட் மாதிரி வேணுன்றவங்க வந்துட்டு இது கூட வந்து சிக்கன் மசாலா இல்லைன்னா மட்டன் மசாலா கிடைக்குதுல்ல அது வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. உங்களுக்கு வந்து இந்த நான்வெஜோட டேஸ்ட் கிடைக்கும். ஸோ வந்து நான் வீட்டில் வந்து எனக்கு மட்டன் மசாலா தான் இருக்குது. அது வந்து நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. சால்ட் மட்டும் வந்து நம்ம லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் முன்னாடி ஆட் பண்ணிட்டீங்கன்னா வந்துட்டு உருளைக்கிழங்கு வேகாது. இதில் பார்த்தீங்கன்னா காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து நான் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அது காரம் கம்மியாக இருக்கும். உங்கள் வீட்டில் இருக்க நார்மல் மிளகாத்தூள் அப்படின்னா வந்து நீங்கள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுட்டு கூட வந்து மட்டன் மசாலாவோ இல்லை சிக்கன் மசாலாவோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து எதுவுமே தண்ணி விடக்கூடாது. தண்ணி விடாமல் இந்த ஆயிலே வந்து இது நல்லா வேகணும். இது மூடி மூடி வச்சு கிளறி விடணும். 5 மினிட்ஸ் ஒன்ஸ் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ 5 மினிட்ஸ் வந்து நல்லா மூடி வைக்கலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு புளி ஊற்றிருந்தோம் இல்லையா, அது வந்து நல்லா 5 மினிட்ஸ் வந்து குழம்பு கொதிச்சிருச்சு. இப்போ லாஸ்ட்டாக வந்து இது மேலே வந்து கொத்தமல்லி தூவி நம்ம இறக்கிக்கலாம். நம்ம முருங்கைக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ உருளைக்கிழங்கு பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்து ஃப்ரையாயிருக்கு. நல்லா வந்து ஓரளவுக்கு பாயில் ஆகிடுச்சு. இப்போ இந்த டைமில் வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் வந்து நான் ஒரு 1/4 ஸ்பூன் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுறேன். பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருந்தா லைட்டாக வந்து இந்த மாதிரி கிளறி விடுங்க சால்ட்டு போட்டுட்டு. இல்லைனா வந்து லைட்டாக உடைய ஆரம்பிச்சிடும் நல்லா உருளைக்கிழங்கு வெந்துருச்சுன்னா. ஸோ இப்போ பாருங்கள் சால்ட் போட்டதும் இன்னும் ஒரு 5 மினிட்ஸ்க்கு வந்து இதே மாதிரி மூடி வைக்கலாம். ஆயிலே நல்லா குக் ஆகிடும். பாருங்கள் சால்ட் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நல்லா வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரை ஆகிருக்கு. நல்லா வந்து வெந்திருக்கு. ஸோ வந்து இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். நம்மளோட சூப்பரான உருளைக்கிழங்கு ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வாங்க சர்விங் பவுலுக்கு எல்லாத்தையும் மாற்றிக்கலாம். பாருங்கள் நம்மளோட சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. முருங்கைக்காய் சாம்பார் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதில் காய் வந்து முருங்கைக்காய் ஆட் பண்ணியிருக்கிறதுனால நம்ம தனியாக தாளித்து பண்ணுறோம். முருங்கைக்காய் போட்டு நம்ம குக்கரில் வச்சோம் அப்படின்னா வந்துட்டு முருங்கைக்காய் வந்து குச்சி குச்சாக வந்து எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிடும். ஸோ அதனால எப்பயுமே முருங்கைக்காய் சாம்பார் இந்த மாதிரி தான் வைக்கணும்.
இதே வந்துட்டு கத்திரிக்காய் முள்ளங்கி அவரைக்காய் அந்த மாதிரி சாம்பார் வைக்கணும்னா குக்கரில் எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு நான் கமிங் அப் வீடியோவில் போடுறேன். அது கண்டிப்பாக வந்து ஜாபுக்கு போகிறவங்களுக்கு, ஸ்கூலுக்கு பாக்ஸில் சென்ட் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே ஈஸியாக இருக்கும். அந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக இன்னொரு நாள் போடுறேன். இது பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு ஃப்ரையு, அப்படியே வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரியே இருக்கும். ஸோ கிட்ஸுக்கெலாம் கண்டிப்பாக பிடிக்கும். ஸ்பைஸ் வந்து பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க கிட்ஸுக்கு பண்ணும் போது. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் ஃபீட்பேக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. என்னோடய சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு மூணு ஆப்ஷன் காமிக்கும், அதில் ஆல்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. என்னோடய அப்டேட் வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ்.